ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புவியியல் 3ஆம் பருவம் அந்த ஆசியா மற்றும் ஐரோப்பா அந்த பாடத்துடைய அடுத்த 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 31வது கொஸ்டின், அரக்கன் யோமா மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? நேபாளம், இந்தியா, மியான்மர், வங்காள தேசம். ஸோ அரக்கன் யோமா மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அரக்கன் யோமா மலைத்தொடருடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ராக்கன் மலைத்தொடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இமயமலைத்தொடருடைய தொடர்ச்சி தான். ஸோ இது அமைந்துள்ள நாடு பார்த்திங்கன்னா மியான்மர். அப்புறம் 32வது கொஸ்டின், பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர், 2850 கிலோமீட்டர், 2900 கிலோமீட்டர், 2750 கிலோமீட்டர். ஸோ பிரம்மபுத்திரா ஆற்று நீளம் கேட்டிருக்காங்க. இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து இமயமலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்கிறது. ஸோ இதோடைய மொத்த நீளம் வந்து 2900 கிலோமீட்டர். ஆனால் நம்ம இந்தியாவோட பாயக்கூடிய நீளம் பார்த்திங்கன்னா 916 கிலோமீட்டர். ஸோ பிரம்மபுத்திராவோ ஆற்றின் பேர். ஸோ நம்மளை எல்லாம் படைத்த பிரம்மா வந்து நல்ல 916 கேடிஎம் தங்க நகையை போட்டு நல்ல ஜொலியோ ஜொலியும் சொல்லிக்கிறாரு அப்படின்னு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னது, பிரம்மா வந்து 916 கேடிஎம் தங்க நகையை போட்டு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாரு. ஸோ நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் இதுதான் ஷார்ட்கட்டு, 916 கிலோமீட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லாம் 25 கிலோமீட்டர், இது என்னது, இது வந்து கங்கை ஆற்றுடைய நீளம். அப்புறம் 33வது கொஸ்டின், ரூப அல் காலி பாலைவனம் அமைந்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈராக், ஆப்கானிஸ்தான், சூடான், சவுதி அரேபியா. ஸோ ரூப அல் காலி பாலைவனம் வந்து எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நாட்டில் தான் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனமான அரேபிய பாலைவனம், அதோடைய ஒரு பகுதி தான் இந்த ரூப அல்காலி பாலைவனம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாலைவனம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகின் நீண்ட மணற்பாங்கான பாலைவனம் வந்து இது தான். ஸோ இந்த பாலைவனம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மணல் குன்றுகள் தான் இருக்கும் இந்த பாலைவனத்தில். ஸோ இந்த பாலைவனம் ஃபுல்லும் மணற்பாங்குகள் தான் காணப்படும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பாலைவனத்தை ஃபுல்லாமே எங்கே பார்த்தாலும் மண் குமியலாக தான் இருக்கும். ஸோ மண் குமியல் எப்படி இருக்கும், இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா காத்தடிச்சதுக்கப்புறம் அந்த மண் குமியல் வந்து இன்னொரு இடத்துல வந்து மாறி போய் இருக்கும். ஸோ இந்த பாலைவனம் ஃபுல்லுமே அப்படி தான் காணப்படும். ஸோ இதனால தான் உலகின் மிக நீண்ட மணற்பாங்கான பாலைவனம்னு இந்த பாலைவனத்தை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் 34வது கொஸ்டின், உலகின் டேஷ் பங்கு என்னது, 3/1 பங்கு, 6/1 பங்கு, 5/1 பங்கு, 6/2 பங்கு. ஸோ இப்போது உலகத்தில் 3/1 பங்கு எண்ணெயானது ஆசியாவிலிருந்து தான் கிடைக்கிறது. ஆசியா கண்டத்தினுடைய மேற்கு பகுதியில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு இந்த ரெண்டும் வந்து அதிகளவில் வந்து கிடைக்கிறது, உலகத்திலேயே அதிகளவில் கிடைக்கிறது. என்னதுன்னா எண்ணெய் வளமும் இயற்கை வாயுக்களும் 3/1 பங்கு, மொத்தம் இருக்கிறதுல 3/1 பங்கு இந்த ஆசியா கண்டத்தில் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இரும்பு, நிலக்கரி, இரும்பு நிலக்கரி இந்த ரெண்டும் அதிகளவில் காணப்படக்கூடிய கண்டம் வந்து நம்ம ஆசியா கண்டம் தான். அதுக்கப்புறம் பெட்ரோலியம் பொறுத்தவரை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஆசிய நாடுகளில் கிடைக்குது. ஸோ தென்மேற்கு ஆசிய நாடுகளில் பெட்ரோலியம் வந்து கிடைக்குது. ஸோ நாடுகள்னு சொல்லப்போனால் இதெல்லாம் சொல்லலாம், சவுதி அரேபியா, ஈரான், கத்தார், குவைத் இந்த நாடுகளில் எல்லாமே பெட்ரோலியம் வந்து உலகத்திலேயே அதிகளவில் வந்து கிடைக்கிறது. அப்போ எண்ணெய் வந்து 3/1 பங்கு ஆசியா கண்டத்தில் தான் காணப்படுது. அப்புறம் 35வது கொஸ்டின், மைக்காவினை அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மியான்மர், சவுதி அரேபியா, ஈரான், இந்தியா. ஸோ மைக்கா, மைக்கா வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல பலாப்பழன்னு இருக்கும். ஸோ எலாஸ்டிக் டைப்பாக இருக்கும், ரப்பர் மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மைக்கா. ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் தொழிற்சாலை, அப்புறம் ரப்பர் தொழிற்சாலை. ஸோ முக்கியமாக இந்த வாகனத்துடைய டயர் தயாரிக்காங்கல்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பளபளப்பாக இருக்கிறதுனால நிறைய பொருட்களை வந்து பளபளப்பாக காமிக்கையை கண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மின்சாதன பொருட்கள் அதை வந்து பளபளன் காமிக்கைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து எலாஸ்டிக் டைப்பாக இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பர் இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க.
இது வந்து மின்சாரத்தை கடத்தாது. ஸோ மின்சாரத்தை வந்து மைக்காக கடத்தாது, அதனால் மின் காப்பான்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மின்சாரத்தை கடத்தாத பொருட்களாக இருக்கிறதுனால காப்பான்கள் வந்து இது மூலமாக தயாரிக்காங்க. அப்புறம் மின்சார ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் தயாரிக்கிறதுக்கும் இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து மின்சாரத்தை கடத்தாதில்ல, அதனால் அந்த ஒயர் தயாரிக்கவும் இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படி நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மைக்காவை உலகில் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா தான். அப்புறம் 36வது கொஸ்டின், அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள ஆசிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா, ஜப்பான். ஸோ ஆசியாவில் உள்ள நாடுகளில் அதிக அளவில் பயிர் சாகுபடி செய்ய ஏதுவான நிலப்பரப்பை கொண்ட நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இந்தியா தான். அப்புறம் 37வது கொஸ்டின், தென்கிழக்கு ஆசியாவின் அரிசிக்கிண்ணம் என்றழைக்கப்படும் நாடு. ஸோ தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு கேட்டிருக்காங்க. மியான்மர், கம்போடியா, மலேசியா, தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து தான் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 38வது கொஸ்டின், உலகிலேயே அதிகளவு பேரிச்சம்பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு. ஓமன், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா. ஸோ உலகத்திலேயே அதிக அளவு பேரிச்சம்பழங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். அப்புறம் 39வது கொஸ்டின், ஆசியாவின் மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு டேஷ் நம்பர்களை கொண்டது. ஸோ ஆசியாவுடைய மக்கள் அடர்த்தி வந்து கேட்டிருக்காங்க 250, 137, 143, 179. ஸோ ஆசியாவுடைய மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து 143 மக்கள் வந்து இருப்பாங்க சராசரியாக. அப்புறம் 40வது கொஸ்டின், அங்கோர்வாட் கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. கிபி 1010, கிபி 1016, கிபி 1100, கிபி 1011. ஸோ அங்கோர்வாட் கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கோவில் வந்து இந்த அங்கோர்வாட் கோவில் தான். கம்போடியா நாட்டில் இருக்குது. ஸோ 2 சூரியவர்மன் தான் இந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கோயிலை வந்து கட்டியிருப்பார். ஸோ கெமர் மொழியில் அங்கோர்வாட் அதோடய மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களின் நகரம். அப்போ அங்கோர்வாட் கோவில் எங்கே இருக்குது? கம்போடியாவில் இருக்குது. 2 சூரியவர்மன் கட்டியிருப்பார். அங்கோர்வாட்டோடைய மீனிங் வந்து கெமர் மொழியில் பார்த்தீங்கன்னா கோவில்களின் நகரம், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கோவில். ஸோ கட்டப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 1100. அப்புறம் இந்த கிபி 1010 இருக்குல்ல, 1010, இது எந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு? நம்ம தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட ஆண்டு தான் கிபி 1010. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச கொஸ்டின் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.